ஆசிரியர் நான் ரிட்டையர்ட் கவர்மெண்ட் ஸ்டாஃபு. லாஸ்ட் 2 இயர்ஸாக பல்லெலாம் எனக்கு வந்து ஒவ்வொன்றும் ஆடி சில இதெல்லாம் உடஞ்சி விழுந்துட்டு இருந்தது. அப்போ எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் சிரிக்க முடியாமல் கை வச்சு மறைச்சிட்டு இருந்தேன். அந்த டைம் வந்து சில டாக்டர்ஸ்லாம் விசாரித்தேன் எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலான்ட்டு. சப்சிக்வெண்ட்டாக நான் ஈஸ்வர பொண்ணுமலையை ரோடு வழியாக போவேன், அந்த அப்போ ஒரு ஒயிட் டென்டல் பார்த்தேன். சரி ஒன்று சரி உள்ளே போய் கேட்போம் அப்படின்றதுக்காக போனேன். அங்கே போகும்போது டாக்டர் ரே சபிதா அண்ட் டாக்டர் ரேகா வந்து அவங்கக்கிட்ட நான் இந்தமாதிரி ப்ராப்ளம்லாம் சொன்னேன். அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு 2-3 சஜஷன்ஸ்லாம் பண்ணாங்க. ஒன்று கழட்டி மாற்றுற மாதிரி பண்ணலாம், இல்லை பர்மனெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வர வைக்கிறோம், வந்துட்டு நீங்கள் பேசுங்கள், உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லுங்கள் அப்படி பண்ணலான்னாங்க. அது மூலிமா நான் மறுநாள் வர சொன்னாங்க போயிருந்தேன். அப்போ டாக்டர் சஞ்சீத் ரெட்டி அவங்க வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இது இந்தந்த மாதிரிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும்ட்டு. எனக்கு வந்து பர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினச்சேன். பிகாஸ் ஐ வில் ஹேவ் த கான்ஃபிடென்ஸ், ஒரு நாள் அவுத்த மாட்ட வேண்டியதில்லை. அப்போ அவங்க அதுக்கப்புறம் சரியணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து டெம்பரரி இதுவும் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கின்ற மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க ஒரு நாள் சொல்லி அன்றைக்கி ஆப்ரேட் பண்ணோம். அன்றைக்கி வந்து டாக்டர் அவினாஷ் ரெட்டி எனக்கு இருக்கிற பல்லெல்லாம் வந்து எடுத்துகிட்டு பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக டாக்டர் சந்தீப் ரெட்டி தொடர்ந்து எனக்கு வந்து முதல்ல டெம்பரரி பர்மனெண்ட்டு டென்சர் கொடுத்தாங்க. அது மூலமா அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 6 மாதம் அப்படி இருந்தோம். அதுக்கப்புறம் நடுவில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் உடனே வந்து அட்டன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பர்மனெண்ட் இதுவும் வந்து பண்ணி முடிச்சிருக்கோம். இட் ஆல் டேக் நியர்லி 1 இயர். பட் இப்போ வந்து எனக்கு ஐ காட் மை ஸ்மைல் பேக் அண்ட் அஃப்கோர்ஸ் மை கான்ஃபிடென்ஸ். தேங்க் யூ.